யாக்குல்ட் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது. தினமும் யாக்குல்ட் குடிக்கவும். பேசும் போது அப்படியே கேட்டேன், ஆனா இது மாதிரி நான் நம்ம நாங்கள் ஜிம்பாசின்னு ஒரு 700 குடும்பம் 800 குடும்பம் இருக்கேன்னா எங்களுக்கு ஒரு அடையாளமே இல்லாம சுத்தி நிற்கிறோம். எங்க போனாலும் போலீஸ் பிடிப்பா, நைட் ஆனா எங்க மூஞ்செல்லாம் பாருங்க, அவர் மூஞ்ச பாருங்க, என் மூஞ்ச பாருங்க. ஆமா, நைட் ஆனா போலீஸ் தொல்லை, அவ்வளவு பெரிய தொல்லை இருக்கு எங்களுக்கு. போலீஸ் சொல்லியா இருக்கட்டும், ரோட்ல பாக்குறேன் ரவுடி பையன், பொறி பையன், அப்படி எங்களுக்கு எங்க அடையாளமே அதான். அந்த அடையாளத்தை உடைச்சி விஜய் அண்ணங்களை ஒரு பெப்சில நான் பேசும்போது என்ன இவ்வளவு பிரச்சனை இருக்குதான் எங்களுக்கு, எந்த ஒரு அடையாளம் ஒரு ஐடி கார்டு கூட இல்லாம இல்லணும். ஜிம்பாசியம் நாங்க ஆரம்பிச்சோம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இருந்து. ஜிம்பாசியம் ஆரம்பிச்சு போகணும்னு வந்து அது ஒரு அடையாளம் இல்லாம தான் உட்காந்துருந்தோம். நான் கேஷுவலா சொல்லிட்டு போறேன், இது மாதிரி யூனியன் நான் இருக்கேன் எங்களுக்கு இது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேங்க. நாள் தாங்க ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும், 10 நிமிஷம் இருக்கும். நாங்கெல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட் தான் இல்ல. அண்ணன் வந்து ஈக்குவலா சேர் ஒரு இடத்துல போடுறாரு, ஒரு இடத்துல உட்காந்தாரு, அவங்க அசிஸ்டன்ட் இருப்பாங்க, சேர் கொண்டு வாங்க சொல்லி சேர் போட்டாருங்க. நான் அங்கே நின்னுக்கிறேன், போயிட்டு அங்க போய் கூட்டினா போ, பிரபு கூப்பிடு, தீனா கூப்பிடு, குட்டியை கூப்பிடு, எஸ்கார் கூப்பிட்டு சேர் போட்டு உட்கார வச்சாரு. ஈக்குவலா அந்த இடத்துல ஈக்குவலா உட்காரு கூட அந்த இடத்துல உட்காரும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு அலருது. அப்படியே நான் அது இவ்வளோ இவங்களை கூப்பிட்டு எதுக்கு உட்கார வச்சார் யாரும் தெரியாது. நான் என்ன நான் சொல்லிட்டோம் யாருக்கும் அவுட்டரில் தெரியாது. இவ்வளோ ஈக்குவலாக உட்கார வச்சு என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கு அப்படியே ஆடிட்டேன், கால் கிளாண்டு நடுக்குச்சு. இல்லை நான் உட்காரலன்னா கூட கேட்கல, அவர் உட்காருங்க என்ன நீங்கள் இன்னும் அப்படியே அப்படியே கண்ணை கலங்கிச்சு. சரி என்ன அது என்ன சொல்ல பார்த்தா நான் பேசிட்டேன், ஆர்கே செல்வமணி சார் கிட்ட அவர் பெப்சியோட தலைவர், நான் பேசிட்டேன், நீங்கள் போயிட்டு 10 நாள் போய் ஆஃபீஸில் போய் பாருங்கள் உங்களுக்கு நல்லது நடக்குன்னு. அப்படியே எனக்கு அவர் சொல்லும் போது அவர் கண்ணே பார்த்தேன் நான், என் கண்ணை கலங்க அவர் கண்ணை பார்த்தேன். அவர் எங்களை என்னவா நினச்சாருன்னு தெரியல, அவர் கண்ணே கலங்கிருந்தது. இவங்களுக்குலாம் ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்காங்க எங்களுக்கு. நாங்க இப்போ ஒரு ஜிம்பாசியா பெரிய பெப்சில சேரனாக்கா எங்களுக்கு தெய்வம் கடவுள் எங்களுக்கு வீடுல இருந்து என்னன்னா இது அனைத்தும் எங்களுக்கு கிடைக்குது. இது யாரெல்லாம் மட்டும் விஜயன் அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து கூடான கூடி நன்றியை நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா என்னன்னா எங்களுக்கு மெடிக்கலே இல்லை, எங்களுக்கு ஒரு அடிப்பட்டால ஒரு மெடிக்கல் இல்லை. உங்களுக்கு மெடிக்கல் இருக்காரு கேட்குறாரு அண்ணா என்ன, இல்லை நான் மெடிக்கலாம் இல்லைண்ணா எங்களுக்கு. அப்படியா, சரி ஓகே. ஒரு தான் ஷார்ட் முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன், கரெக்டாக அண்ணன் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு மெடிக்கலா ஓகே நான் பேசிட்டேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதெல்லாம். அந்த அந்த ஹாஸ்பிடல் பேர் கூட சொன்னாரு, உங்களுக்கு அந்த கார்டு ஹாஸ்பிடல் பேர் இல்லையா, எல்லா யூனியன்ல இருக்கு உங்களுக்கு ஏன் இல்ல அப்படின்ட்டு அந்த கார்டை சொல்லி கேட்டு எங்களுக்கு உடனே பண்ணி கொடுத்தாரு. இல்லையா அப்பதான் வெளியே வராரு, நான் பெரியாள் நினைச்சு நண்பா இங்க வா அப்படின்னாரு. சொல்லுண்ணா உங்க பேர் என்ன? என் பேர் ஜிமி கிளினா. அசன் ரைட் வாங்க, இவனை நான் டெய்லி செட்டில் பார்க்கணும், இவரை ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல தூக்கி போடுங்கண்ணா. சரி அப்படியே எனக்கு தெரியல போன புதுசில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அவர் சொன்ன மாரி ஜிம்மி கிளி எங்க ஜிம்மி கிளி எங்கன்னு கேட்டுனே இருப்பார். நிற்கவை இங்கே நிற்கவை அங்கே நிற்கவை இந்தமாரி வாய்ப்பு கொடுத்தாரு எனக்கு வந்து இதுதான் பெரிய இது. யாக்குல்ட் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது. தினமும் யாக்குல்ட் குடிக்கவும்.